ஹாய், ஷா டாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுட் டாக்ஸ். ஃபுட் டாக்ஸில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மிளகா சில்லி. ஸோ இதை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டயலாக் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கேன்ற மாதிரி ஜப்பான்காரன் நிஜமாகவே எதோ கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னடா பண்ணீங்க ஜப்பான்காரங்களா அப்படின்னு பார்த்தா, ஜாப்பனீஸில் அந்த காலத்தில் சாமுராயாக இருந்தவங்க தான் மிளகாவை சாப்பிட்டு தான் பேட்டில் பண்ண போவாங்களாம், அதாவது சண்டை போட போவாங்களாம். ஏன்டா மிளகாவை சாப்பிட்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு பார்த்தா, அதை சாப்பிட்டு போனாதான் அவங்க சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு பயத்துலேருந்து விடுவிக்கிறதாகவும், அது சாப்பிட்டு போனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்களே கற்பனை பண்ணிக்கிறதாகவும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. சரி, ஜப்பான்காரன் எடுத்து ஓரமாக வச்சு மெக்சிகன்காரன் எடுத்து உள்ளே வச்சா, மெக்சிகனில் அந்த காலத்தில் ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க அவங்க ஆழ்மனசில் அவங்க தான் சந்திரமுகின்னு நம்ப வச்ச மாதிரி, அவங்க ஆழ்மனசில் சில்லி பவுடர் வந்து ஸ்கின் க்ரீமு காஸ்மெட்டிக்ஸ்ன்னு நம்ப வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல மிளகாத்தூளாக எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் யூரின் ஆட் பண்ணி அதை ஸ்கின் க்ரீமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. கேட்கவே எவ்வளோ அருவறுப்பாக இருக்குல்ல? எஸ். ஸோ இப்போ மெக்சிகன்லேருந்து அப்படியே ஆப்ரிக்காவுக்கு வந்தால், ஆப்ரிக்காவில் விவசாயம் பண்ணுற மக்கள் எல்லாம் வந்து ஃபென்சிங்கில் வந்து மிளகாவை தொங்க விட்டுருக்காங்க. ஏங்க மிளகாவை தொங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்க யானைக்கு இல்லை, நார்மலாக யானைங்களுக்கு வந்து மிளகா வந்து பிடிக்காது, இரிட்டேட் ஆகும். ஸோ அதனால் அங்கே வந்து பயிர்களை வந்து நாசம் செய்கிற அந்த யானைகளெல்லாம் வந்து துரத்தி அடிக்கிறதுக்காக ஃபென்சிங்கில் வந்து மிளகாவை தொங்க விட்டுருக்காங்க. சரி, அப்போ அனிமல்ஸ்க்கு மிளகா பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், இல்லை, மிளகா வந்து வெறும் மேமல்ஸ்க்கு மட்டும்தான் இரிட்டேட் ஆகுமா. அப்போ பறவைகளுக்கும் ஸ்னெயில்களுக்கும் அது வந்து ஒன்றுமே தெரியாதான், ஒன்றுமே இல்லை பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்குது பறவைலாம். இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு வந்தால், கயன் அப்படின்ற ஒரு வகையான மிளகாவை வந்து ரத்தம் நிற்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, அப்படியே ரத்தம் கொட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே லேசாக பரபர தூவி விட்டுருக்காங்க மிளகாத்தூளை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு வழியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த மிளகாத்தூளை தண்ணியில் டைல்யூட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே பேண்டேஜை ஊற வச்சு அதுக்கப்புறம் அது ரத்தத்து மேலே போட்டிருக்காங்க ப்ளீடிங் நிற்கிறதுக்கு. சரி, இதெல்லாம் ஒரு சைடில் இருக்க, இந்த மிளகாவை யார் தான்பா கண்டுபிடிச்சுன்னு பார்த்தா, மெக்சிகனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் இந்தியாவில் தான் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் மட்டுமே 8.5 lakhs டன்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தா, வேறு எங்கே, நம்மளோட ஆந்திராவில் தான் 26% ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த மிளகா எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ் மூலமாக இந்தியாவுக்கு வந்திருக்கு. கோவாவில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோவாலேருந்து சவுத் இந்தியாவுக்கெல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆகி இப்போ நம்ம தான் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 கிங்கு. ஸோ இப்போ ஒரு முக்கியமான டாப்பிக்கு வந்தால், மிளகா சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? ஆமாம், சில்லி நம்ம சாப்பிடும்போது நம்ம டைஜஷன் அப்போது பாடி கோர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி நம்ம கேலரிஸ் பர்ன் ஆகுது. அது எப்படி திவிங்களாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம மிளகாவில் இருக்குது. ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நம்ம மிளகாத்தூள் ஒரு நாளைக்கு எடுத்தோம்னா, அது நம்மளுக்கு தேவையான விட்டமினியே அந்த நாளைக்கு சரியாக போகுதான், அதாவது எடுத்துக்கிட்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகா சாப்பிடும்போது ஃபீல் குட் என்டார்ஃபின்ஸ்னு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம மிளகா சாப்பிடும்போது மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதும், ஹெட் பெயின் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் சில மிளகா கேன்சரை கூட குணப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன மிளகா தான் ஜாஸ்தி காரம் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மிளகாலாம் போய் நம்மளோட மிளகா மெமரிஸ்ன்னு அப்படின்னு எடுத்து வச்சோம்னா, என்னோட பேட் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா வடையில் வர பச்சை மிளகா ஐயோ அப்படின்னு இருக்கும். சரி, குட் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா பீச்சில் விற்கிற மிளகா பஜ்ஜி ஆஹா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படியே எங்கள் அம்மா கிட்டே கேட்டோம்னா, பழைய சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி அப்படியே அந்த பச்சை மிளகாவை நறுக்கு நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவாங்க, அது அவங்களோட மெமரிஸ். ஸோ இதெல்லாம் தவிர்த்து என்றைக்கினா ஒரு நாள் செய்கிற அந்த புளியோதரையோ இல்லை புளி சாதத்துலேயோ வர காஞ்ச மிளகா ஆஹா. சரி, ஓகே, மோர் மிளகா சாப்பிட்ருக்கீங்களா? என்னோட ஃபேவரெட். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிளகா மெமரிஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். என்னோட இந்த நியூ பிகினிங்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ போயிட்டு நாளைக்கு வாங்க.